ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்பிள் அட்வைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆப்பிள் ஆர்கேட். ஆப்பிள் ஆர்கேடுன்றது 99 ருபீஸ் பர் மந்த் நீங்கள் கட்டினீங்கன்னா 100 அண்ட் மோர் கேம்ஸ் வந்து நீங்கள் விளாட்லாம். ஆப் ஸ்டோர்லேயே இருக்குது, ஆர்கேடுன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா 99 ருபீஸ் உங்களை கட்ட சொல்லும். ஃபர்ஸ்ட் மந்த் ஃப்ரீ, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் 99 ருபீஸ் கட்டி விளாட்லாம். 100 கேம்ஸுமே ஃபுல் வெர்ஷன் கேம்ஸு. ஸோ இந்த இந்த ஆப்பிள் ஆர்கேடில் எந்தெந்த கேம்ஸ் நல்லா இருக்குதுன்னு நான் ஒரு அனலைசேஷன் பண்ணி ஒரு 5 கேம் எடுத்திருக்கேன். நான் விளாண்ட 5 கேம் நல்லா இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஓஷன் ஆன் 2. இதில் என்ன மேட்டர்னா, ஓஷன் ஆன் 1 அப்படின்னு ஒரு கேம் இருக்குது, அது வந்து 599 ருபீஸ் ஆப் ஸ்டோரில். பட் ஓஷன் ஆன் 2 வந்து நீங்கள் 99 ருபீஸ் கட்டினீங்கன்னா ஆப்பிள் ஆர்கேடில் நீங்கள் 1 மந்த் ஃப்ரீயாக விளையாடிக்கலாம். இந்த கேம் வந்து இருக்கிற எல்லா கேமோட செம்ம சூப்பரான கேம், வேறு லெவல் கிராஃபிக் கேம், அப்புறம் வந்து செம்ம அட்வென்ச்சர் கேம். இதில் வந்து ஒரு பையன் இருப்பான், அவன்கிட்ட கத்தி கன் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கும். ஓக்குலஸ் அப்படின்னு ஒரு கேம், அந்த கேமில் வந்து இப்படி தான், இந்த மாதிரி லைனாக போய் நம்ம கண்டுபிடிச்சி சண்டை போடணும். அந்த மாதிரி ஓ கத்தி இருக்குது நம்மக்கிட்ட, கன் இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பார்த்து ஃபைன் பண்ணி நல்லாயிருக்கும். விளையாடி பார்க்கலாம். ஒரு மினியேச்சர் ஆஃப் ஓக்குல்ஸ்னு சொல்லலாம், ஓக்குலஸ்ன்னு சொல்லலாம். அப்படி போனீங்கன்னா ஜம்ப்பு அப்படி நிறையா இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள், தண்ணிலாம் அவ்வளோ டெஃபினிஷனாக இருக்குது. ஸோ கேம் ரொம்பவே நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியே இன்னொரு ஒரு 4 கேம் காமிக்கிறேன். இந்த கேம் பக்காவான கேம். ஸோ இதுதான் இந்த கேமு, பால் வச்சு மூவ் பண்ணும், ஜஸ்ட் அவ்வளோதான் கேம். மூவ் ஜம்ப் அவ்வளோதான். பட் ரொம்பவே நல்ல கேம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல் கண்ட்ரோலோட விளாட்னா தான் இந்த கேம் நிறைய லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். போக போக லெவல் ஸ்டஃப்பாகினே போவோம். ஒரு கேம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஒரு பீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் கேம். ஒரு பெருசாக டென்ஷன் இருக்காது, நல்லாயிருக்கும் கேம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இங்கே கீழே போய் விழுந்துட்டிங்கன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும் கேமு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்து டைமிங்ஸ்லாம் வச்சு, நான் வந்து 10 செகண்டில் இந்த லெவல் கம்ப்ளீட் பண்ணேன், நீ வந்து 20 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணியா அப்படி இப்படின்னு டைமிங்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு இது பண்ணலாம். ஓகே, மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் இன்டர்செப்ட்னு ஒரு கேமு. ஓகே, இது ஒரு நார்மலாக ஒரு கார் கேம்னு சொல்லலாம். அது ஃப்ரெண்டில் போகிற கார்லாம் வந்து இடித்து உடச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான கேரக்டர் இந்த கேமில். நம்ம ஒரு ஏஜென்ட், ஸோ கார் வந்து ட்ரிஃப்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக போய் நைட்ரஜன் பூச்சி அவங்க சொல்கிற மாதிரி போக போக கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகினே போகுது. ஸோ அதுதான் இந்த கேம். ஸோ பாருங்கள், அங்கே ஆப்போசிட்லாம் வராங்க. இப்போ நான் நிறைய புல்லட் வச்சுருந்தேன்னா தப்பிச்சிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ சீக்கிரமாக நம்ம போகணும். கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுது போக போக. நீங்கள் விளையாடி ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது புரியும். கேம் பிளே சூப்பராக இருக்குது பாருங்கள், நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு. இப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது, இனிமேல் போக போக தான் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த கேமு ரொம்பவே நல்ல கேமு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இதில் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த படம் எதுனா போவான். அப்புறம் ஜம்ப்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஜம்ப்லாம் இருக்குது. ஸோ ஜம்ப் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணணும், இல்லைனா எச்சி கீழே வந்துடான். ஸோ அதான் ஜம்ப் தான் ரொம்ப முக்கியம். பர்ஃபெக்டாக சிம்பிளான கேம் தான், ஆனால் போக போக வந்து நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் வரும், நல்லாவே இருக்குது சொல்லலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி பல ஆர்கேட் கேம்ஸ் இருக்குது. சப்வே சர்ஃபர்ஸ் மாதிரி ஒரு கேம் இருக்குது, அது ரொம்பவே சூப்பராக இருக்கும், அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய கேம் இருக்குது. எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்க கேமை வந்து அப்டேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் அப்டேட் பண்ணி ஃபுல் வெர்ஷன் கேமாக உங்களுக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு 1 or 2 மந்த்ஸ் உங்களுக்கு போர் அடிச்சா கண்டிப்பாக விளாட்லாம். ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்கு கேம் இருக்குது. அப்புறம் நிறைய கேம் வந்து இப்போது இது கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து அப்டேட் பண்ணினே வருவாங்க, நிறைய கேம் ஆட் பண்ணினே வருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் இந்த கேமும், ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து இந்த இந்த பார்ட்ஸ் வந்து இப்போ ஒரு டெலிஃபோனோ ஏதோ ஒன்று வந்து ரிப்பேரில் இருக்குது. கேமரா, டெலிஃபோன், அப்புறம் இந்த ஸ்டாச்சு, அப்புறம் இந்த டேப் ரெக்கார்டர், சூட் கேஸ்லாம் ரிப்பேரில் இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். அதை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் விளையாடி காமிக்கிறேன். ஸோ ரொம்பவே அறிவுபூர்வமான கேமு, பசங்க எல்லோரையும் விளையாடலாம். ஸோ எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இந்த கேமை. இந்த மாதிரி நம்ம மோஸ்ட்டாக விளாட்னதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் டேப் ரெக்கார்டர் ஓடல நம்மளே. ஓகே, இந்த டேப் ரெக்கார்டை நம்ம சரி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதோ இந்த பென்சில் வச்சு இதை வச்சு சுற்றி அந்த டேப்பை உள்ளே தள்ளணும்.
நான் ஏற்கனவே விளாண்டனால எனக்கு தெரியும், கொஞ்சம் It was கொஞ்சம் my ஞாபகம் first இருக்கு. morning in ஸோ டேப் Bellarive and ரெடி, I நம்ம couldn't நெக்ஸ்ட்டு wait டேப் to ரெக்கார்டில் my hotel பார்ப்போம். and explore. I tried to fix it myself, டேப் but there's ரெக்கார்டில் this பின்னாடி பேட்டரி போடணும், பேட்டரி கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணோம். இந்த பின்னாடி இருக்க லிட்டை கட்டிட்டு Why did you do that? இது வந்து கரெக்டாக பார்த்து போடணும். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க பேட்டரி எடுக்கணும். அப்படியே ரியல் டைமில் நம்ம ஒரு ரிப்பேர் பண்ணால் எப்படி ரிப்பேர் பண்ணோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது இது. ஸோ ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக பார்த்து போட்டாச்சு. ஸோ மறுபடியும் லிட் மூடணும். அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் சுற்றுற டைரக்ஷன் முதல் கொண்டு அவ்வளோ அக்யூரேட்டாக இந்த கேமை தயாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பத்து பத்து பதினைஞ்சு லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ